என்ன பார்த்தா தூள் மைசூர் பாக் வாங்க வந்த மாதிரி இருக்கு. என்ன மைசூர் பேலஸ் வாங்க வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சவாரி ஏத்த வந்த அப்படியே வந்து பாத்துட்டு போலாம். யாரா அவன்? நாய் சுச்சா போற மாதிரி காலை தூக்கி நிக்கிறான். ஏம்பா, அவரு யோகா பண்ணுகிறார்ப்பா. டேய், இவன் நம்ம அந்த சிவா வீட்டு எதிரே புதுசா வந்த அந்த ஃபேமிலி இல்ல, அந்த சௌமியான ஒரு பொண்ணு இல்ல, அவங்க சித்தப்பா. டேய், அப்பள கூட இதுக்கப்புறம் சௌமியாவை சின்சியரா லவ் பண்ணி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலான்றா. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் எல்லாம் மாத்திட்டு வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான்டா. அண்ணுக்கு சௌமியா செட் ஆகலடா. செட்டில் ஆயிடும், செட்டில் ஆயிடும். நீ கவலைப்படாத, அந்த சௌமியா பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். டேய், அதை வெளியே மீட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ், டைப்ரைட்டிங் கிளாஸ் எங்கன்னா வருதாடா. வீடை விட்டா கோயில், கோயில விட்டா வீடு. அப்புறம் எப்படி நான் உஷார் பண்றது? ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. அதோ நிக்கிறாரு அவங்க சித்தப்பா சங்கீத சக்கரவர்த்தி, அவர்கிட்ட பாட்டு கத்துக்கிற சாக்குல அவங்க வீட்டு உள்ள நோஞ்சிரு. டேய், அப்பள கூட சௌமியா கூட எப்படியாவது என்ன சேர்த்து வச்சிரா. இந்த 500 ரூபாய், இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லாதரா. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறேன். இந்த விஷயத்த உள்ள தவிரவர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சௌமியா, எனக்கு தாங்கறேன். இந்தடா 500 ரூபாய், என்னடா இன்னொரு 500 ரூபாய் இருக்கு, யார்கிட்ட சொன்னியா? என்ன உங்க சிஷ்யனா ஏத்துப்பீங்களா? என்கிட்ட சொன்னதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. ஆமா, பாட்டு கத்து கொடுக்க சொல்லி கேட்டா அந்தாலும் என் பைத்தியகாரமா தட்டி விட்டு போறான். இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். இந்த இன்னும் 500 ரூபாய் கூட தரேன். தயவு செஞ்சு இந்த மேட்டர் வேற சொல்லாதரா. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா? டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. பாடாதவங்களை கூட டென்ஷன் பண்ணி பாட வைக்கலாமா? அண்ணா, ஆட்டு முருகன் வந்தாச்சு. சரி, போ போ போ. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. உலகம் தெரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை, உலகம் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை,
ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை, ஒன்று ஒன்றும் புரியவில்லை. மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. என்னமா அந்த நடராஜ பெருமானே நேர்ல வந்த மாதிரி எனக்கு தோன்றதுடா. நாளைக்கு முறைப்படி வீட்டுக்கு வந்துடுறேன். நீ தேவையில்லாம அங்கெல்லாம் வர. இந்த நடராஜ பெருமான் குடியிருக்கிற இந்த தெய்வீக சங்கத்திலே நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன்டா. நாளைக்கு 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுவேன். ரெடியாக இருக்கணும். ஓகே. நான் என்ன சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கு. எல்லாமே பிளானை கெடுத்துட்டானே. 5 வருஷமாக யாருக்காக பாடாதண்ணா, உனக்காக தான்டா பாட்டு பாடினேன். அது என்னுடைய பாக்கியம் குருநாதா. போகிற வழி குணல் மணலாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோவிலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கோவிலில் வந்து சேர்ந்துட்டேன் குருநாதா. எப்படியாவது உங்ககிட்ட பாட்டு கற்றுக்கிட்டு எஸ்பிபி மாதிரி பெருசாக வரணும். அதான் அவ்வளோ நீளத்துக்கு வசனம் பேசிட்டு இருக்கிற நீ, அவர் மாதிரியே வரணும்னா நல்ல வட்டி வட்டிய 4 சட்டி சோறு தின்னு அவர் மாதிரியே கொழு கொழுன்னு ஆயிடுது. ஏனுங்க யார் இந்த கோவை எக்ஸ்பிரஸ்? என் மனைவி. ஓ மரியாதை. வணக்கம் வணக்கம். நான் சொல்ல அந்த கச்சேரி. ஓ அந்த தம்பி தான் இந்த தம்பியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. பல வருஷம் கழிச்சு என்ற புருஷனோட வாய திறந்து வச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ என்னங்க, நடிகை குண்டு நகை கடை திறந்து வச்ச மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனுடைய பாக்கியம் ஆப்பிள் அழிவு போறதுக்குள்ள வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். வாங்கிக்கங்க. சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இருங்க, பாலத்தை பிரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். பப்பு குட்டி அக்காங்கடா. யார் நீங்க? யார் நீங்க? நான் பப்பு கூட
யாருங்க நீங்க? அவரே உங்க சித்தப்பன் கிட்ட பாட்டு படிக்கிறதுக்கு வந்த தம்பிய. இது வாருப்பா, பாப்பு கிட்ட விளையாட்டு வச்சுக்காதே, அவனு ஒரு டைப். என்னங்க நீங்க குழந்தைய போய் பச்சாரு? இவனா குழந்தை? இவன் பண்ண கூத்து உனக்கு தெரியாது? ஒரு காலத்துல உன்ற குருநாதரோட குரல் எப்படி இருந்தது தெரியுமா? என்ன குரலை பத்தி சொல்லிட்டு பேக் காட்டுறீங்க? பிளாஸ் பேக்க சொல்ல போறனப்பா, அதுக்கு தான் இந்த பேக் போசு. மகாகணபதிம் ஸ்ரீமகாகணபதிம் ரிஜரிஜரிஜரிஜரிஜரிஜரிஜரிஜ மகாகணபதிம் ஆஹா, இப்படி ஒரு அற்புதமான வாய்ஸ், நர 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 நாய்ஸ் ஆகிறதுக்கு என்னங்க காரணம்? ஒரு நாள் பாடி பாடி டயர்டாய் படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு பாப்பா? ஏமா அப்பா ஆடு மாதிரி கத்துறாரு. அது அது அப்பாவுக்கு தொண்டையில நிறைய அழுக்கு இருக்குதா, அதான் தூங்கும் போது அப்படி சத்தம் வருது. சாமியா, இது வேற சாமி, அப்பாவை நீ டிஸ்டர்ப் பண்ணாம நீ போய் விளையாடு. அதான் விஷயமா, தென்னைய வச்சா இளநீர், ஆனா இவருக்கு மட்டும் அப்பா யாருப்பா இவங்கெல்லாம்? ரசிகர்கள் மாஸ்டர். ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். நாசமா போச்சு. ஏன்பா, நீ கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்களாப்பா? ஆமா மாஸ்டர். அடக்கடவுளே. சரி சரி பாபா, நம்ம டான்ஸ் கத்துக்கலாம் வா. டைம் வேஸ்ட் பண்ணாத வா, சீக்கிரம் வா. குரு இல்லாம கத்துக்கிறதுனால உனக்கு முதல்ல குரு வணக்கம் சொல்லி தரேன். ஓகேயா? இப்போ இப்படி நிக்கணும். சூப்பர் சூப்பர். என்னத்த பாத்துட்டாங்கன்னு இப்படி கத்துறாங்க. ஓகே ஓகே, இப்ப பாரு, அப்படி வச்சுக்கோ கைய. இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் நிமிந்து நிக்கணும். அப்போ இந்த முத்திரையை வச்சுக்கோப்பா, அப்புறம் இப்படி வெயி கைய. போலாமா? எங்க வரானுங்க? என்ன யாரு நடக்குதுங்க? ரசிகர்களை தடுக்க முடியாது. ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். சரி நம்ம கத்துக்கலாமா? நமஸ்காரம் பண்ணு. ஐயோ மாஸ்டர், இளைய தளபதி விஜய் மாதிரி சொல்லிக்கூடிய நல்லா என்னைய உளுத்தம் பருமா தண்ணியில ஊற வச்சு கத்து தரீங்க? இதுக்கு பேர் தான்டா சாதகம். முதல்ல சங்கீதத்தை அடிமட்டத்துல இருந்து தெரிஞ்சுக்கோ. ராகம்ன்றது அம்மா மாதிரி, தாளம்ன்றது அப்பா மாதிரி, சரிகம பதினிசா ஏழு சொரங்களும் குழந்தைங்க மாதிரிடா. இதெல்லாம் மைண்ட்ல ஏத்தின்னு கரெக்டா நீ பாடினா உனக்கு ஸ்ருதி வரும். கூட அவங்க அப்பா கமலஹாசன் வருவாரா? மண்டையில வெறும் களிமண் தாங்க. தொண்டைக்காக ஒரு ஸ்பெஷலா மருந்து ஒண்ணு வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துன்னு வர வரைக்கும் நல்லா நல்லா பிராக்டிஸ் பண்ணு.
வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு நீ இந்த இடத்த விட்டு போய். ஆமா நீ தான். எனக்கு தானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமனாக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே. எங்க சௌமியா இருக்கானோ? இந்த கொட்டாங்குச்சி வாங்கி எப்படி இங்க வந்தான்? நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா. நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்கூசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாட்டாண்டா இருப்ப. ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளி பாக்குறதுக்கு வர்ற மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு. அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன் ஆண்டி. சரி, இதே சம்பிரதாயம் தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா? ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒன்னு சேருங்க, நல்ல காம்பினேஷன். இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். முடியல. நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காபி சாப்பிட்டு வரேன். என்ன சத்தத்தையே காணோம், பிராக்டிஸ் பண்றியா இல்லையா? இதோ வர்றான். இது யார் வச்சாங்க? என்ன உப்பு கறிக்குது தெரியல குருநாதா. என்ன ஒரு கள்ள லட்சணம். வணக்கம் மாஸ்டர். யார் இந்த பஃபூன்? நீயா? ஆமாமா சார். இங்க என்ன பண்ற? நடனம் கத்துல வந்திருக்கோம் சார். பாட்டுல இருந்து நடனம். அப்ப நீ எங்க அண்ணன் சைடு அந்த பக்கம் போ. குருநாதா சாரிரனா என்ன? டேய் சாரிரனா குரல் வா, அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அது இருந்தாதான் கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுடா. குருநாதா ஏன் சாரிரத்துக்கு என்ன வருமோ அதை சொல்லி கொடுங்க போதும். இப்ப வந்தடி வழிக்கு செல்ல குட்டி. பாப்பு என்னவா பண்ணிட்டு இருக்க? பென்சில் சீவிட்டு இருக்க. பாத்துப்பா பென்சில் ஷார்ப்பா இருக்கு, அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற. எருப்பா ஏத்துற. செல்வம் சொல்லு மச்சான். அப்புறம் பேசுறேன். புரிஞ்சுங்கடா, லவ் மேட்டரா?
இது லவ் மேட்டரா? நம்ம கலெக்ஷன் காசுலாம் போட்டு கொடுத்துடலாம்டா. ப்ளீஸ் தானா. இந்த கவர் எல்லா காசும் கொடுறேன் கொடுறேன். இந்தா நீயாவது சந்தோஷமா இரு. லவ்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணோம்பா. அப்பதான்டா கால்ல இருந்து ரத்தம் மூளைக்கு ஏறி வாய் வழியா சாரி ரவுன்னு வரும். குரங்கெல்லாம் கோரசா கத்துற மாதிரி குருநாதா புரியல குருநாதா. பத்த குழம்பு வடாம கொண்டு வந்திருக்கேன். நீங்க அச்சமீம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? மாவே சிக்கன் பிரியாணி சும்மா சிக்கன் இருக்கு ஒரு வாய் சாப்பிடறாளா? ஐயோ நான் பியூர் வெஜிடேரியன். என் ஹஸ்பண்ட் மட்டும் எக் சாப்பிடுவார். இது மட்டும் எடுத்துக்கிறேன். இதே எடுத்துட்டு போ. ஐயோ வெச்சிட்டு போங்க நாங்க சாப்பிட்டுக்கோம். அப்படியே வெச்சிடுறேன். சௌமியா நேத்து மாதிரி சாப்பிட்டு முடிச்சதே எங்க ஆத்துக்கு வந்துறீ. மானவர் பேடு தனக்கு ஜெந்தா தனக்கு ஜெந்தா தனக்கு ஜெந்தா சாரியா தலமுடி சரி. டேய் சங்கீத சக்கரவர்த்தி உன் அண்ணன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, நீ செத்தடா. ஏய் கிழவா உன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, நீ தீந்தடா மவனே. நீ காரி துப்புறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மச்சான். ஏன்னா நீ தானே என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தோலை நான் உட்கார போறேன். ஒரு டீ போடு. டீ தூள் மாத்தணும். ரிலாக்ஸா பேப்பர் பிடிச்சி எவ்வளோ நாள் ஆகுது. காதலிக்காக கிட்னியை கொடுத்த காதலி. ஏன்டா டேய் முளகா தூள் அரைச்சிட்டு வந்து பேப்பர் படிச்சிட்டுக்கறா? ஏன்டா கேக்கே மிமிக்ரிலாம் செய்யணும். தலகரி கூட செய்வேன். டீ போறா டேய். லைட்டோ ஸ்ட்ராங்கோ ஸ்ட்ராங்கோ லைட்டோ நல்லா கழுத கழுத பால்ல போடுறாரு. அதான் தொண்டைக்கு நல்லதாம் அப்படின்னு நான் சொல்லல, பேப்பர்ல போட்டிருக்கு. சீகத்தூள் டப்பாக்கள பெஞ்சி. வந்துச்சா? ரேடியோ போற கேக்கலாம். ஐயோ உன்னுடைய ஃப்ரெண்ட் போறான் ஞா பரஞ்சது. ஐயோ கக்கா போயிட்டு கழுவா மாறானோ. நேரா ஒரு டீ. ஏண்டா பாவரே கால்ல சுளுக்கோ. இல்ல தாம் தை நடனம் பரதமோ. யா வீரத இருக்க வேண்டிய வயசுல பரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் கால் ரெண்டு கட்டின் பேர் மாதிரி ஆயிடும். டே நேரா டீ கேன்சல்டா. ஐயோ பவரே பவரே எந்த கேக்கே ஒன்னால ஒரு டீ கேன்சல் ஆயி. இதுக்கே டென்ஷனால எப்படி நாயற? இதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ சொன்னல அதுவும் கேன்சல். ஐயோ ரெண்டு டீ கேன்சல் ஆயோ. கேவலம் அவனுங்க ரெண்டு பேருமே டீய கேன்சல் பண்ணிட்டானுங்க. நான் மட்டும் அவன் கடையில குடிக்கணுமா? ஏன் டீயும் கேன்சல். மூணு டீ கேன்சல் ஆயோ. எந்த ஆச்சு இந்த மூணு பேருக்கு? ஒன்னா தெரிஞ்சது அடிச்சு கூட தெரியுது. வாங்க ஈஸ்வரன் எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. அதான் உட்காந்துட்டல. வெளியே போடுவாத்தன. வெரி நைஸ். கோபி இப்படி பெருசா ஏதாவது திங்க் பண்ணாதான் நம்ம கோலம் அடைய முடியும். இப்ப நான் கூட என்ற வேற மாத்தி வச்சுக்கலான் இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் ஃபேன்சி நாமியா. அப்புறம் உங்க சினிமா வாய்ப்பெல்லாம் எப்படி போகுது? அத தம்பி அத ஃபேட போடு. அட போடு பாக்காத. கோபி இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட வர்றது பூரா